லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். உயர் ஜாதி வகுப்பினருக்கான பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு, 10% இடஒதுக்கீடு, 5 நீதிபதிகள் அமர்வில் 3 பேர் வந்து அது செல்லும்னு சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் கூட அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இந்தியா முழுக்கும் இருக்கிற சமூக நீதி சக்திகளையும் நாம் திரட்ட வேண்டும், அதற்கான காலம் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ஒரு பெரிய அதிர்ச்சியான தீர்ப்பாக அது வந்திருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். அதாவது 1992 நவம்பர் 16 ஒரு தீர்ப்பு வந்தது இந்திரா சகானி வழக்கில். மண்டல் அறிக்கையை ஒன்றிய அரசினுடைய பணிகளிலும் அதை நிறைவேற்றுவது இடஒதுக்கீடு என்று வருகிற போது தொடுக்கப்பட்ட வழக்கு அது. அந்த வழக்கில் என்ன சொல்லப்பட்டது என்றால், அந்த மண்டல் அறிக்கைக்கு எதிராக சொல்லப்படவில்லை, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் பல நிபந்தனைகள், பல புதிய செய்திகள் அதில் வந்தன, வேண்டாத புதிய செய்திகள் வந்தன. அந்த தீர்ப்பிலே தான் இந்த கிரீமி லேயர் என்கிற ஒன்று சொல்லப்பட்டது. அதாவது ஒரு வளர்ந்த பிரிவினருக்கு இடஒதுக்கீடு, அதாவது பிற்படுத்தப்பட்டோர் யாராக இருந்தாலும் பொருளாதார ரீதியில் வளர்ந்த பிரிவினருக்கு. அது எவ்வளவு பணம், ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு வருமானம் வந்தால் அது வளர்ந்த பிரிவு என்று முடிவு செய்வது என்பதில் அந்த எல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் இதை நாம் பார்க்க வேண்டும். இப்போது 2019 அதன் அடிப்படையில் வந்த செய்தி என்ன என்றால், பொருளாதார அடிப்படையில் நலிந்த பிரிவினருக்கு அந்த தீர்ப்பு இடஒதுக்கீடு பெறுகிறவர்களில் பொருளாதார அடிப்படையில் வளர்ந்த பிரிவினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது. இது பொருளாதார அடிப்படையில் நலிந்த பிரிவினருக்கு, தங்களை உயர்சாதி என்று கருதி கொண்டிருக்கிறார்களே அவர்களின் நலிந்த பிரிவினருக்கு இடஒதுக்கீடு 10 விழுக்காடு. இதில் என்ன செய்தி என்றால், இந்த இடஒதுக்கீடு இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அல்லது பழங்குடியினருக்கு, பட்டியலின மக்களுக்கு பொருந்தாது. பொது போட்டி, ஓப்பன் காம்படிஷனில் இருக்கிறவர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும். எப்படி என்றால், அதிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது வேறு எந்த விதமான இடஒதுக்கீட்டு பயனையும் பெறாதவர்களுக்கு. ஏற்கனவே இருக்கிற இடஒதுக்கீட்டு அந்த பட்டியலில் இல்லாதவர்களுக்கு மட்டும், அதை எது எதவையில் அதை டிஸ்டர்ப் பண்ணாது, அதில் இல்லாதவங்களுக்கு தான் கண்டிப்பாக. இதுதான் தொலை செய்யும். ஏன்னா நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இதர பிற்படுத்தப்பட்டவர்களில் பட்டியலின மக்களில் பொருளாதாரத்தில் பின்னடைந்தவர்கள் யாருமே இல்லையா? நீங்கள் இப்போ இந்த தீர்ப்பில் 3-2 ஏற்கனவே இடஒதுக்கீட்டில் இருக்காங்கல்ல, இடஒதுக்கீட்டில் இருக்கிறார்கள் என்றால் அது ஒரு சாதியின் அடிப்படையில் இருக்கிறார்கள், பொருளாதார அடிப்படையில் இல்லை. பொருளாதார அடிப்படையில் நனைந்தவர்கள் அங்கேயும் இருக்கலாம்ல. இப்போ பிற்படுத்தப்பட்டவர்களில் ஒரு 50 விழுக்காட்டில் அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டை பெறுகிறார்கள். அதில் மதிப்பெண் அடிப்படையில் தான் அந்த இடஒதுக்கீடு. அந்த மதிப்பெண் குறைவாக பெற்றவர்கள் பொருளாதாரத்தில் நலிந்தவர்களாக இருக்கலாமல்ல, அவங்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு இல்லை? இந்த இடஒதுக்கீடு என்பது பொருளாதார அடிப்படை என்றால் அதை அப்போ சாதியை மறந்துடணும், ரிசர்வேஷனுங்கிறதையே மறந்துடணும். ஒட்டுமொத்தமாக யாரெல்லாம் பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களோ அவங்களுக்கு இடஒதுக்கீடுன்னு சொல்லணும். இதைத்தான் இந்த 3 நீதிபதிகளும் 2 நீதிபதிகளுமா தீர்ப்பு சொல்லியிருக்காங்க பாருங்க. தலைமை நீதிபதி லலித் உட்பட அந்த 2 பேரும் கூட இதைத்தான் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஒரு 100 விழுக்காட்டினருக்கும் இடஒதுக்கீடு என்று சொன்னால் பொருளாதார அடிப்படையில் அப்படி இருக்கலாம், இது அப்படி இல்லை என்கிறார்கள். இப்போது என் போன்றவர்கள் அல்லது திராவிட இயக்க சிந்தனையாளர்கள், சமூக நீதி ஏற்றுக்கொள்கிறவர்கள் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடே கூடாது என்று சொல்லுங்கள். 100 விழுக்காட்டுக்கும் என்றாலும் கூட கூடாது. ஏனென்றால் இந்த இடஒதுக்கீடு என்பதே வறுமை ஒழிப்புக்காக வந்த திட்டம் இல்லை. பிறப்பின் அடிப்படையிலான சாதியை வைத்து கொண்டு சாதியின் பெயரால் யாருக்கெல்லாம் கல்வியில் வேலைவாய்ப்பில் இடம் மறுக்கப்பட்டதோ அவர்களை மேம்படுத்துவதற்காகத்தான் இந்த திட்டம் வந்தது. நீங்கள் உரிமை மறுக்கும்போது சாதியின் பெயரால் மறுப்பீர்கள், சலுகை கொடுக்கும்போது பொருளாதாரத்தின் பெயரால் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அது என்ன நியாயம்? எனவே நீங்கள் பொருளாதாரத்தில் நலிந்தவர்களுக்கு பொருளாதார அடிப்படையில் உதவி செய்யுங்கள், அதை வேண்டாம் என்று சொல்லவில்லை. நான் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எய்ட் ஃபண்ட் ஸ்காலர்ஷிப் என்பதெல்லாம் அதுதான். அதாவது யாரால் பணம் கட்ட முடியாதோ அவர்களுக்கு உதவலாம். அதிலும் இந்த பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினர் என்பதற்கு வைத்திருக்கிற அந்த கோடு இருக்கிறது பாருங்கள், அது ரொம்பவும் கேலிக்கூத்தானது.
ஆண்டுக்கு 800,000 குறைவாக வருமானம் உடையவர்களுக்கு. ஆண்டுக்கு 800,000 என்றால் மாதம் 72,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஏழைகளுக்கு, அந்த ஏழைகளுக்காக இந்த இடஒதுக்கீடு என்பது முற்றுமுழுக்க சமூக நீதிக்கு எதிரானதாக இருக்கிறது. அதில் குறிப்பாக நான் உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்களில் நான் சொல்லுகிறேன், அந்த நீதிபதிகளில் ஒரு சிலர் எவ்வளவு தீர்க்கமாக இந்த இடஒதுக்கீட்டை ஒழிக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கிறார்கள். அதாவது இடபிள்யூஎஸ் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீட்டையே ஒழிக்க வேண்டும் என்று கருதுகிறவர்கள் இந்த 5 நீதிபதிகளில் ஓரிருவர் இருக்கிறார்கள் என்பதை அவர்களினுடைய பழைய கால தீர்ப்புகள் நமக்கு சொல்லுகின்றன. இல்லை, அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறது, இப்போ ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீடு அழிக்கிறது எப்படி ஆகும்? அதாவது அதை இந்த தீர்ப்பை வைத்து சொல்லவில்லை, இந்த தீர்ப்புக்கு வடிகோலுகிற சில விஷயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக நீதிபதி ஜேபி பரதிவாலா அவர் இதை 10 ஆண்டுகளுக்கு உரியது தானே இடஒதுக்கீடு என்று கேட்கிறார். அந்த 10 ஆண்டுகள் என்பது அடிப்படையில் ஒரு நீதிபதி, அதுவும் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி, இந்த செய்தி எப்படி அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை. இடஒதுக்கீடு என்பது 3 தடங்களில் ஆனது: அரசியல், கல்வி, வேலைவாய்ப்பு. முதன் முதலாக இடஒதுக்கீடு இந்தியாவில் வழங்கப்பட்டது அரசியல் சார்ந்துதான். அதற்கு முன்னால் சாகு மகராஜ் 1902 சமஸ்தானத்திலே கொடுக்கிறார் என்பது வேறு அரசு சார்ந்து. 1909 அக்டோபர் 1 அதுதான் முதன் முதலாக தேர்தலில் போட்டியிடுகிற இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு. அது மின்ட்ரோ மார்லி சீர்திருத்தத்தின் அடிப்படையில் வந்தது. அதற்குத்தான் அந்த 10 ஆண்டுகள் எல்லை இருக்கிறது. அது கூட ஊராட்சி தேர்தலுக்கு எந்த எல்லையும் இல்லை. யாருக்கென்றால் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு என்று அது வெறும் மதம் சார்ந்த அரசியல் தடத்தில் வருகிற போது கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. அதற்கும் இந்த இடஒதுக்கீட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. எனவே அவர் அப்படி சொல்லுகிறார் என்பதே மெதுவாக இந்த இடஒதுக்கீட்டையே ஒழித்து விடுவதற்கான முன்னுரையாக இருக்கிறது. இந்த தீர்ப்பையே சொல்லவில்லை, அது இன்னொரு விதமாகவும் இதை நான் சொல்ல வேண்டும். இதே நீதிபதி அவர்கள், அதாவது ஜேபி பரதிவாலா எப்போது உச்ச நீதிமன்றத்துக்கு வந்தார்? 6 மாதங்களுக்கு முன்னால், மே 2022. அதற்கு முன்னால் அவர் குஜராத் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தார். அப்படி குஜராத் உயர்நீதிமன்றத்திலே நீதிபதியாக இருக்கிற போது 2015 ஒரு வழக்கை அவர் விசாரிக்கிறார், ஹர்திக் பட்டேல் வழக்கு என்று நினைவு. அப்போது அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த நாட்டை அச்சுறுத்துகிற மிகப்பெரிய சக்திகள் 2, 1 லஞ்சம், இன்னொன்று இடஒதுக்கீடு, கரப்ஷன் அண்ட் ரிசர்வேஷன் என்கிறார். எதை எதனோடு கொண்டு போய் சேர்க்கிறார் என்பதிலிருந்தே அவர் இந்த இடஒதுக்கீட்டின் மீது எவ்வளவு ஒழித்து விட வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறார் என்று நமக்கு தெரியும். என்றால் லஞ்சத்தை ஒழித்தாக வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டிய பட்டியலில் அவர் இடஒதுக்கீட்டை இல்லை. அவங்க தான் இப்போ இடஒதுக்கீட்டு ஆதரவாக பேசுகிறாங்க, இடஒதுக்கீடு வேணும்னு சொல்கிறாங்க. அதாவது நான் அது அந்த இடத்துக்கு தான் வரேன். லஞ்சமும் இடஒதுக்கீடும் ஒழிக்கப்பட வேண்டும்னு அவர் சொல்கிறார். அப்போது 58 மாநிலங்களவை உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு அவரை நீக்க வேண்டும், இம்பீச்மெண்ட் கொண்டு வருகிறார்கள். அதை யாரிடம் கொடுக்கிறார்கள் என்றால், அன்றைக்கு இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராக இருந்த அன்சாரி இடத்துல கொடுக்கிறார்கள். பிறகு அவர் அந்த வரியை எடுத்து விடுகிறார். இப்போது தான் நீங்கள் கேட்ட அந்த முரணுக்கு வருகிறேன். லஞ்சத்துக்கு இணையாக இடஒதுக்கீட்டை பார்த்தவர் இப்போது இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று தீர்ப்பு கொடுக்கிறார். ஏனென்றால் எந்த இடஒதுக்கீட்டை அவர் எதிர்க்கிறார் என்பது இதிலிருந்து புரிகிறது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, சாதியால் பிற்படுத்தப்பட்ட பழங்குடி பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தால் அது லஞ்சத்துக்கு இணையானது. ஆனால் உயர் சாதி என்று தங்களை கருதி கொண்டிருக்கிறவர்கள், பொருளாதாரத்தில் நலிந்தார்கள் என்று கருதினால் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது நாட்டை வளப்படுத்துவது என்று கருதுவது எவ்வளவு பாரதூரமான, சட்டத்திற்கு முரணான, சமூக நீதிக்கு முரணான, அடிப்படை நியாயத்துக்கு எதிரான ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் இந்த தீர்ப்பில் பார்க்கிறோம். அம்பேத்கர் இடஒதுக்கீடு வந்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அதில் மாற்றம் வரணும், அதில் மாற்றம் வரலாம்னு பேசியிருக்காரா, எழுதியிருக்காரா? அது இந்த அரசியல் கட்சி தேர்தல் நிலைப்பாடுகளில் தான். எந்த இடத்திலும் நீங்கள் இந்த காலகட்டத்திற்கு பிறகு இடஒதுக்கீடு கூடாது என்று ஒரு நாளும் அம்பேத்கர் சொல்லவில்லை. அந்த சட்டமே எதில் இருக்கிறது என்றால்,
கல்வி வேலைவாய்ப்புக்குரிய இடஒதுக்கீடுகளில் அல்ல, அந்த தேர்தல் தளத்திற்கானதாக மட்டும் இருக்கிறது. இந்த இடத்தில் நான் ஒன்றை கேட்கொண்டிருக்கிறது, பலரும் சலித்து கொள்ளுகிறார்கள். இந்தியா விடுதலை பெற்று 75 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இடஒதுக்கீடு அதற்கு முன்பே வந்து விட்டது. நாம் அறிவோம், கல்வி வேலைவாய்ப்புகளில் வந்த இடஒதுக்கீடே மைசூர் மாகாணத்திலே முதலில், பிறகு 1928 தமிழ்நாட்டில் கம்யூனல்ஜியோ வந்துவிட்டது. வட மாநிலங்களில் பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு 1978 இல்லை. அங்கே கர்பூரி தாகூர் பீகாரில் முதலமைச்சராக இருந்தபோதுதான் முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்படுகிறது. பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டை அம்பேத்கர் ஆங்கிலேயர்கள் இருக்கிற போதே வாதாடி பெற்றுவிட்டார். 1943 ஆகஸ்ட் 11 அது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. ஆனால் இந்த இடஒதுக்கீடு இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்குத்தான் வைத்திருப்பீர்கள் என்று சிலர் சலித்துக் கொள்கிறார்கள். விடுதலை பெற்ற 75 ஆண்டுகளுக்கே கிடைக்குது, கிடைத்தவர்களுக்கே கிடைக்கும். எத்தனை ஆண்டுகளுக்குத்தான் சாதியின் பெயரால் இடஒதுக்கீடு இருக்கும் என்று சலித்துக் கொள்கிறவர்கள் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்குத்தான் இந்த நாட்டில் சாதி இருக்கும் என்று ஒரு நாள் கூட சலித்துக் கொள்ளவில்லை. சாதி இருக்கிறதே என்று அவர்கள் வருத்தப்படவில்லை. சாதியின் பெயரால் இடஒதுக்கீடு இருக்கிறதே என்கிறார். ஏழைகள் இருக்காங்க, நான் அதை சொல்கிறேன். அதாவது சாதியின் பெயரால் இடஒதுக்கீடு எத்தனை காலத்துக்கு நீடிக்க வேண்டும்? எத்தனை காலம் சாதி இருக்கிறதோ அத்தனை காலம் சாதியின் பெயரால் இடஒதுக்கீடு. நமக்கு ஒரே ஒரு எளிமையான வழி இருக்கிறது, இடஒதுக்கீட்டை ஒழித்து விடலாம். சாதியை முதல் நாள் ஒழித்து விட்டு இடஒதுக்கீட்டை மறுநாள் ஒழிக்கலாம். முதலில் சாதியை ஒழிப்பதற்கு எல்லோரும் தயாரா என்பது. ஆனால் அவர்களே என்ன சொல்கிறார்கள் என்றால், அது பொருளாதார அடிப்படையில் இருக்கலாம் என்று திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். வேறொன்றுமல்ல, பொது போட்டியிலும் அவர்கள் வந்து சேர்ந்து விடுவார்கள், இடஒதுக்கீட்டிலும் அவர்கள் வந்து சேர்ந்து விடுவார்கள். மறுபடியும் பழைய காலத்துக்கு போக வேண்டும், அவாளை தவிர வேறு யாருக்கும் எந்த கல்வியும் வேலைவாய்ப்பும் கிடைக்கக்கூடாது என்பதுதான் இவர்கள் சுற்றி சுற்றி வந்து பேசுகிற அந்த செய்தி. இது ஒரு சமூகத்தினுடைய மனசாட்சிக்கு எதிரானது. இல்லை, அந்த 10% பிராமணர்கள் மட்டும் இல்லையே, அதில் வந்து அதாவது இந்த இடஒதுக்கீடு பெறாத பிற சாதியினர் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் ஒரு பிரிவு, இஸ்லாமியில் ஒரு பிரிவு குறைவாக, இஸ்லாமியர்கள் அந்த லப்பை என்கிற ஒரு பிரிவு இருக்கிறார்கள், ராவுத்தர் இல்லை லப்பை இருக்கிறார்கள், இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு கணக்கெடுத்து பாருங்கள். பொதுவாக உச்ச நீதிமன்றங்கள் நாம் பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு வேண்டும், 15% என்று வேண்டும் என்று கேட்கிற போதெல்லாம் அதற்கான தரவுகளை வைத்திருக்கிறீர்களா என்று கேட்கும். எவ்வளவு சதவீதம் இந்த பிற்படுத்தப்பட்டோர் இருக்கிறார்கள், எத்தனை சதவீதம் பட்டியலில் மக்கிறார்கள், உங்களிடம் தரவுகள் இருக்கின்றனவா என்று கேட்கும். ஆனால் இந்த 10% கொடுப்பதற்கு எந்த தரவுகளையும் யாருமே கேட்கவில்லை. யாரும் எவ்வளவு தரவு இருக்கிறது, கணக்கெடுக்கப்பட்டதா, கேட்கவே இல்லை. கணக்கெடுத்து பார்த்தால் தெரியும், 10% குறிப்பிட்ட பார்ப்பனர்கள் எவ்வளவு இடத்தை பெற்றிருக்கிறார்கள், மற்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து எவ்வளவு இடத்தை பெற்றிருக்கிறார்கள். ஒரு அரசாங்கம் தரவுகளை தயாரிக்க வேண்டும் இல்லையா? ஒன்றிய அரசு, நீங்கள் இந்த 10 விழுக்காடு அடிப்படையில் இடஒதுக்கீடு பெற்றவர்களில் எவ்வளவு பேர் பார்ப்பனர்கள், எவ்வளவு பேர் பார்ப்பனர் அல்லாத உயர்சாதி என்று கருதி கொண்டிருக்கிறவர்கள் என்று ஒரு பட்டியல் எடுத்தால் இந்த உண்மை தெரியும். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், தனியாக நீங்கள் 69 போனதற்கு பிறகு 31% 10%. இந்த 10% என்றால் 100 என்று எடுக்க முடியாது. எனவே 30 என்றால் 30% வருகிறது. 100 கணக்கு பார்க்கிற போது 30%. எனவே 30% மட்டும் 10%. பிறகு பொது போட்டியில் இவர்களும் வருவார்கள். இவையெல்லாம் எப்படி? அது தமிழ்நாட்டில் மட்டும்தானே? ஆமாம், மற்ற இடங்களிலும் பல மாநிலங்களில் 50 அப்படியானால் 20 இந்த கணக்குகளையெல்லாம் தாண்டி உள்ளே நடக்கிற பல செய்திகள் இருக்கின்றன, நாம் பார்க்கிறோம். நீங்கள் முதலில் ஒரு கேள்வியை கேட்டீங்க, வாய்ப்பை பெற்றவர்களே திரும்ப திரும்ப சில குடும்பங்களிலிருந்தே வந்து கொண்டிருக்கிறார்களே என்று. அதற்காகத்தான் இந்த கிரீமி லேயர் என்பதை 92 தீர்ப்பிலே சொன்னார்கள். நான் இப்போது கேட்கிறேன், இது பொது போட்டிக்கும் பொருந்துமா? பார்ப்பனர்களில் வாய்ப்பை பெற்றவர்களே பெறுகிறார்கள் என்று பொது போட்டியில் இருக்கிறவர்களிலும் கிரீமி லேயரை கீழே தள்ளிவிடலாமா? ஏன் அது பிசி எம்பிசிக்கு மட்டும் இருக்கிறது? அதை போக போக பட்டியலின மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள்.
பொருளாதாரம் என்பது என் அப்பா பணக்காரராக இருந்தால் நானும் பணக்காரனாக இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. ஐயா பெரியார் தான் சொல்லுவார், அது எலாஸ்டிக் ஸ்கேலில் அடக்கிற மாதிரியும்பார். ஒரு இரும்பு ஸ்கேலில் தானே அடக்கணும். நீங்கள் ஜவுளி கடையை போகிற போது எலாஸ்டிக்கில் அடந்தால் தேவையானவனுக்கு கொஞ்சம் கூட அடக்கலாம், இல்லையானால் குறைத்து அடக்கலாம். எதற்கென்றால் அது நம்பகத்தன்மையற்றது, இரண்டாவது அது நிலையற்றது. இன்றைக்கி பணக்காரன் நாளைக்கு ஏழை ஆகலாம்ல, இன்றைக்கி ஏழைக்கு நாளைக்கு லாட்ரி விடுகலாம்ல. நீங்கள் பணக்காரன் ஏழை என்பதை எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த ஜாதி இருக்கிறதே இருந்து தொலைக்கிறதே அது சாகிற வரைக்கும். இல்லை ஜாதியால் அவங்க உயர்ந்தவங்களாக இருக்கலாம், ஆனால் அவங்க ஏழையாக இருக்காங்க. சாதியால் உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக்கொள்கிறவர்களாக இருக்கலாம், ஆனால் ஏழையாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் ஒரே மாதிரி கணக்குக்குள் வருவார்களா? அண்ணனும் தம்பியும் வேறு வேறு வேலை பார்ப்பார்கள், வேறு வேறு விதமான பொருளாதார நிலையில் இருப்பார்கள். நானும் என் அண்ணனும் என் அக்காவும் எல்லோரும் சமமான பொருளாதார நிலையில் இருக்கிறோமா? எனவே பொருளாதாரம் என்பது ஒவ்வொரு குடும்பத்துக்கு குடும்பம் அல்ல, ஒரே குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கிடையிலும் மாறக்கூடியது. அதாவது இரண்டாவது, அது இன்றைக்கு பணக்காரன் நாளைக்கு ஏழை ஆகலாம், அது நிலையற்றது. இன்னொன்று நம்பகத்தன்மையற்றது. நீங்கள் பொருளாதாரத்தில் ஒருவர் சரியான அந்த அரசு ஊழியர்கள் எல்லோரும் அந்த அரசு ஊழியர்கள் சம்பளத்தை காட்டி ஆகணும். வணிகர் பெருமக்களில் எல்லா கணக்குகளும் சரிபார்க்கப்படுகின்றனவா? நீங்கள் எல்லோருட்டும் இன்னமும் நவம்பர் 8 இந்த டிமானிட்டைசேஷன் பணமதிப்பு இழந்து அதே நாள் இது பணமதிப்பு இழப்பு வந்ததற்கு பிறகு கருப்பு பணம் போய்விடும் என்றார்கள். கருப்பு பணம் போய்விட்டதா? இன்றைக்கும் கருப்பு பணம் நிறைய இருக்கிறது என்று அவர்களே சொல்கிறார்கள். அப்படியானால் இந்த கருப்பு பணத்தை எல்லாம் எப்படி பொருளாதார கணக்கில் எங்கே வைப்பது? இரண்டு தான் சொல்லுகிறேன், பொருளாதார அடிப்படை என்பது நம்பகத்தன்மையற்றது, நிலையற்றது. பொருளாதார நிலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கும் மாறலாம். நான் சென்ற மாதம் என்னுடைய வருமானமே இந்த மாதமாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நான் ஒரு அரசு ஊழியனாக அல்லது ஒரு மாத வேலைக்கு வேலை பார்த்தாலே தவிர, நான் வணிகம் செய்கிறேன், நான் கதை கவிதை கட்டுரைகளை எழுதுகிறேன், திரைப்படத்துறையில் இருக்கிறேன், வழக்கறிஞராக இருக்கிறேன், மருத்துவராக இருக்கிறேன், வருமானம் ஒரே மாதிரியாக இருக்காது. கோவிட் வருகிற போது பலருக்கு வருமானம் குறைந்து போயிற்று. எனவே மாதா மாதம் கணக்கெடுப்பதா, தினந்தோறும் கணக்கெடுப்பதா, எப்படி கணக்கெடுப்பது? இந்த சாதி என்பது பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அதுவே தான், மாறாது. சாதி என்பது எல்லா விதமான சான்றிதழ்களுக்கு உட்பட்டும் அங்கும் தவறுகள் நடக்கலாம், ஆனால் ஒப்பீட்டளவில் பொருளாதாரத்தில் சொல்லப்படுகிற கணக்கு பல நேரங்களில் தவறாக இருக்கிறது. எனவே அது நம்பகத்தன்மையற்றது, நிலையற்றது. அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுப்பது என்பதே நம்மை நாமே ஏமாற்றுவது. ஒருவர் ஏழையாக இருக்காரு அப்படின்றதுக்காக அவருக்கு வந்து இடஒதுக்கீடு இல்லை. ஏழையாக இருந்தால் அவருக்கு பண உதவி செய்யுங்கள். ஏழையாகத்தானே இருக்கிறார். நான் என்ன கேட்குறேன், இல்லை ஏற்கனவே எஸ்சிபிசி மற்ற இடங்களில் ஓபிசின்னு இருக்கு இல்லையா, அது வந்து அவங்க ஏழையாக இருக்காங்கன்றதாக கொடுக்கறது இல்லை. ஏழைக்காக கொடுக்க, அது ஏன் உங்களுக்கு புரியல? ஏழைக்காக கொடுக்கல. ஏனென்று கேட்டால் நீங்கள் இப்படி கணக்கு வச்சு பாருங்களேன். ஒரு சென்ற நூற்றாண்டு, இது 2022 1922, எல்லோரும் கல்விக்கூடங்களில் சேர்ந்து படித்து விட முடியாது. நீ இப்போ ஒரு பெரிய பெரிய ஜாதின்னு சொல்கிற, ஆனாலும் ஏழையாக இருக்கிறதுனால உனக்கு பள்ளிக்கூடத்தில் இடம் இல்லைன்னு எவனுக்காக சொல்லியிருக்கானா? நீ இந்த ஜாதியில் பிறந்தவன் தீண்டப்படாதவன் உள்ளே வரக்கூடாதுன்னு தான் சொன்னான். நீ பேருந்தில் கூட தீண்டத்தகாதவர்கள் பேருந்தில் ஏறக்கூடாதுன்னு தானே 1933 வரைக்கும் சவுந்தரபாண்டியனார் போட்ட சட்டத்துக்கு பிறகு தானே அது மாறுது. எனவே ஜாதியின் அடிப்படையில் தான் தடைகள் வந்தனவே தவிர ஏழைகளுக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் இடம் இல்லைன்னு யாராவது சொன்னானா? இன்றைக்கும் முதலியார்கள் பள்ளிக்கூடம் இருக்குது, பார்ப்பனர்கள் பள்ளிக்கூடம் இருக்குது, சாதியின் பெயரால் செட்டியார்கள் பள்ளிக்கூடம் இருக்குது, சாதியின் பெயரால் பள்ளியில் இடஒதுக்கீடு இருக்குது. பணக்காரர்கள் பள்ளிக்கூடம், ஏழைகள் பள்ளிக்கூடம்னு எங்கேயாவது இருக்கா? பணம் இல்லை என்பதனால் யாருக்காவது அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறதா? நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பொருளாதாரத்தில் நலிந்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. பொருளாதாரத்தில் நலிந்தவர்களுக்கு பொருளாதார உதவியை செய்யுங்கள். இடஒதுக்கீட்டுக்கும் அதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இடஒதுக்கீடு ஏழைகளை எல்லாம் பணக்காரர்கள் ஆக்குவதற்காக வந்த திட்டம் இல்லை. சாதியின் பெயரால் உரிமைகள் மறுக்கப்பட்டவர்களுக்கு சாதியின் பெயரால் உரிமைகளை பெற்றுத்தருவதற்கு வந்த திட்டம். இப்போ சமீபமாக மம்தா பானர்ஜி சென்னை
வந்திருந்தப்ப முதலமைச்சரை சந்தித்தாங்க. இலகணேசன் அவருடைய குடும்ப விழாவுக்காக வந்திருந்தாங்க. அவங்க வர்றதுனாலேயே நான் அந்த விழாவுக்கு போகலன்னு அண்ணாமலை சொல்லியிருந்தார் இல்லையா, அது எப்படி பார்க்குறீங்க? அவருடைய மிகப்பெரிய பெருந்தன்மையை காட்டுகிறது. ஒரு கலாச்சார விழா, ஒரு பண்பாட்டு விழாவில் இன்னால் தான், அப்படியானால் வெளியே ஒரு அறிவிப்பு பலகை வைக்க சொல்லுங்கள், இன்னாலெல்லாம் இந்த விழாவுக்கு வரக்கூடாது என்று. இப்போது அதிமுகவில் என் பாஜகவிலேயே இருக்கிற ஒரு நண்பரின் வீட்டு திருமணம் என்றால் நான் போகக்கூடாதா, என்னை அழைக்கக்கூடாதா, அல்லது என்னுடைய நண்பர் வேறு கட்சியில் இருக்கக்கூடாதா? நட்புக்கும் கட்சிக்கும் தங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு கலாச்சார விழாவுக்கும் என்ன தொடர்பு என்று எனக்கு புரியவில்லை. பெங்காலில் பாஜக நிர்வாகிகள் அவங்க ரொம்ப ஒடுக்குறாங்க. அதை நீங்கள் அரசியல் ரீதியாக எதிர்ப்பதில்லை, எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் அப்படி கருதினால் அது உண்மையில்லை. அது உண்மையாக இருந்தால், அப்படி நீங்கள் கருதினால் அரசியல் ரீதியாக போராட்டம் நடத்துங்கள். அவர் வருகிற திருமணத்துக்கு நான் வரமாட்டேன், அவர் உண்கிற உணவகத்தில் நான் உண்ணமாட்டேன், அவர் ஏறுகிற ரயிலில் நான் ஏறமாட்டேன் என்று சொன்னால் இந்த நவீன தீண்டாமையை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நன்றிங்க. நன்றி. நன்றி. வணக்கம்.